Bismillah Rahman Rahim. Alhamdulillah. Alhamdulillah. Ashhadu an la ilaha illallah. Wahdahu la sharika lah. Allahvin peyaral mikka arulalar mikka karunaiyalar. அவர் ஒருவர் மட்டுமே கடவுள் என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. அல்லாஹ்வின் நாட்டத்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிபணிந்த ஊழியர்களா நாம் எல்லாரும் இருக்கிறோம். அப்படி நம்ம தேர்ந்தெடுத்த கடவுளுடைய கருணை வந்து மிகப்பெரியது. இன்ஷால்லா மேலும் நம்மளுடைய நன்னெறியான வாழ்க்கை வாழ்வதற்கும் இறுதி வரை கடவுளை மட்டும் வழிபடுவதற்கு கடவுள் வந்து இந்த வேதத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு. இந்த வேதம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த வேதத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உடன்படிக்கை அப்படிங்கிறது, அதாவது கடவுளோட நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், ரெண்டு விதியானது எப்படி கடவுள் வந்து நம்மளை வந்து நியமிக்கிறாரு, ஒவ்வொரு ஆத்மாவையும் விதியின் அடிப்படையில் எப்படி நியமிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்னைக்கு சில வசனங்கள் மூலமாக பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், 36:60 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 36 அத்தியாயத்தில் 60 வசனம், இது வந்து முக்கியமான ஒரு வசனமாக இருக்குது. கடவுளும் நம்மளும் நம்ம கடவுள்கிட்ட எப்படி உடன்படிக்கை செய்கிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. உங்களிடம் நான் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லையா ஆதமின் சந்ததிகளே, நீங்கள் சைத்தானை வழிபடக்கூடாதென்று அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதி என்று. ஏன்னா கடவுள் வந்து வானவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி மனிதர்கள் நான் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வானவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய புகழ்ச்சியையும் உங்களுடைய கட்டளைகளையும் கடமைகளையும் நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு அப்படின்னதும் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம், நன்கு தெரிந்த ஒரு வசனம்தான். ஆனால் கடவுள் என்னென்னா அதை வந்து சொல்கிறாரு, நான் தான் சர்வ வல்லமையுடாக இருக்கிறேன், அனைத்து ரகசியங்களையும் அறிந்தவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுள் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னா, நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுக்கு உதாரணம் சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, மனிதனுக்கு ஆதம்கிட்ட வந்து கடவுள் வந்து சில பெயர்களை சொல்லி கேட்குறாங்க, ஆனால் வானவர்களுக்கு வந்து தெரில அதனுடைய பெயர்கள் என்ன அப்படின்ட்டு. அப்போ வந்து மனிதர்கள் வந்து சொல்லும்போது, அதாவது ஆதம் சொல்லும்போது, அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நீரே துதிப்பிற்குரியவர் அப்படின்ட்டு வானவர்கள் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அந்த ஆதமின் சந்தேகம், நமக்கு ஒரு கடவுளை மட்டும்தான் வழிபடணும், அந்த ஒரு கடவுள் நானாக தான் இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு வந்து உடன்படிக்கையாக வந்து கடவுள் வந்து சொல்கிறாரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வசனத்துடைய தொடர்புகளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதிலே சொல்கிறாரு, 3:77 சொல்கிறாரு, 3:77 வசனத்தில், அல்லாவின் உடன்படிக்கையையும் தங்களுடைய கடமைகளையும் ஓர் அற்ப விலைக்கு வணிகம் செய்து விடுகின்றவர்களை பொறுத்தவரை மறு உலகில் அவர்கள் எந்த பங்கையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். உயிர்த்தெழுப்பப்படுகின்ற நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேச மாட்டார், அன்றி அவர்கள் பால் நோக்கவும் மாட்டார், அன்றி அவர்களை அவர் தூய்மைப்படுத்தவும் மாட்டார். அவர்கள் வழி நிறைந்ததொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். அல்லாவின் உடன்படிக்கையும் தங்களுடைய கடமைகளையும் ஓர் அற்ப விலைக்கு வணிகம். அற்ப விலைக்கு அப்படின்னா, இதை கொடுத்துட்டு வேதத்தை கொடுத்துட்டு ரூபாயை வாங்குறதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. வணிகங்கிறத நம்ம இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ் கொடுத்த அறிவின்படி நம்ம அங்கேயே செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ரெண்டாவது, வழிகாட்டுறதுக்கு தூதர்களையும் அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் கொடுக்குறாரு. ரெண்டாவது, வேதத்தை கொடுக்குறாரு. வேதத்தை நம்ம படிக்கிறோம், படிச்சுட்டு வணிகம் அப்படிங்கிறது ஒரு சமூக அழுத்தத்தின் காரணமாக இந்த வேதத்தை விட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களின் காரணமாக இந்த வேதத்தை விட்டு கொடுக்கறது, இதைத்தான் வணிகம் அப்படிங்கும்போது. இன்னும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தர்மம் செய்யுங்க அப்படின்ட்டு கடவுள் கட்டளையாக சொல்கிறாரு, அந்த தர்மத்தை நீங்கள் செய்யாமல் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வணிகத்தில் தோத்துறீங்கன்னு தான் அர்த்தம். அதை தான் சொல்கிறார், அல்லாவின் உடன்படிக்கையையும் தங்களுடைய கடமைகளையும். கடமைகள்ங்கிறது என்ன? தொழுகை. தொழுகையில் வந்து நீங்கள் தொழுகையை விட்டுட்டு உங்களுடைய
சொந்த செயல்களை பார்த்தீங்களாக்கும் அதுவும் கடைபிடிக்காத ஒரு விஷயம்தான். அதைத்தான் சொல்றாரு, அல்லாவின் உடன்படிக்கையும் தங்களுடைய கடமைகளையும் ஓர் அற்ப விலைக்கு வணிகம் செய்து விடுகின்றவர்களை பொறுத்தவரை மறு உலகில் அவர்கள் எந்த பங்கையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். வணிகம்னா நீங்க வந்து இந்த வேதத்தை கொடுத்துட்டு இல்லை இந்த வேதத்தை அழிச்சிட்டு நம்ம ரூவா பெற்றுக்கிறோங்கிறது கிடையாது. அல்லாஹ்வுக்குரிய கட்டளைகள், கடவுளை மட்டும்தான் வழிபடணும், நன்னறியாளர் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க வேற யாருக்காவது உங்களுடைய ஆன்மாவை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏமாத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் வணிகம்தான் ஆயும். அப்ப என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த உங்களுடைய ஆன்மாவின் அந்த சந்தோஷத்திற்காக நீங்க வந்து அதை விட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது அதுவும் தவறுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடவுள் வந்து சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்க வந்து கடவுளோட செயல்களை வந்து அலட்சியம் செய்யவே முடியாது அப்படிங்கிறத கடவுள் நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறாரு. தொடர்ந்து 79 அதிலே சொல்றாரு, வேதத்தையும் நபித்துவத்தையும் கொண்டு அல்லாவால் அருள் புரியப்பட்ட ஒரு மானிடனத்தவர் மக்களிடம் அல்லாவுடன் என்னை இணைத்து வழிபாடு செய்யுங்கள் என்று ஒருபோதும் கூற மாட்டார். மாறாக நீங்கள் பிரச்சாரம் செய்கின்ற வேதம் மற்றும் நீங்கள் கற்றுக்கொள்கின்ற படிப்பினைகளுக்கு ஏற்ப உங்கள் இறைவனுக்கு மட்டும் பரிபூர்ணமாக உங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். சோ மட்டும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல பயான்ல பார்த்துருக்குறோம். நம்ம படைக்கப்பட்டதின் நோக்கம் ஒரு கடவுளை மட்டும்தான் வழிபடணும், அவர்கிட்ட தான் இறைஞ்சி பிரார்த்தனை செய்யணும், அவரை மட்டும்தான் துதிக்கணும், அவரை மட்டும்தான் புகழணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அதைத்தான் பயான்ல சொல்றாங்க, லாயிலாக இல்லை, நீங்க கடைசி எங்க சுத்தி வந்தாலுமே ஒரு மைய புள்ளி லாயிலாக இல்லை, அந்த ஒரு கடவுள் தான், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அந்த கோட்பாடுக்கும் அந்த கொள்கைக்கு தான் நம்ம வருவோம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு நபிமார்களும் தூதர்களும் வந்து இந்த கடவுளோட இந்த ஒரு கடவுளோட வந்து என்னை இணைச்சு வழிபடுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்ப இந்த ஒரு வசனத்தை வச்சே நீங்க மற்றவர்கள்ட்ட எடுத்து சொல்லலாம், நம்ம 3:81 மட்டுமே பார்க்க கூடாது, 3:79 ஒரு வசனம் இருக்குது. இதை வந்து இன்னைக்கு இந்த முகமது நபியை வந்து இந்த உலகம் முழுவதுக்கும் வந்து துதிச்சு பாடுறாங்க. கேட்டா வந்து சில இதுலலாம் பார்த்தோமாக்கும், சோசியல் மீடியாலாம் பார்த்தோமா, இன்னைக்கு உலகத்திலே அதிகமாக புகழப்படக்கூடிய பெயர் வந்து முகமா தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு ஷிர்க்கு அப்படிங்கும் போது இந்த வசனத்தை நீங்க எடுத்து சொல்றேன், என்னைக்குமே எந்த ஒரு காலகட்டத்திலுமே அனைத்து நபிமார்களுமே வந்து கடவுளை மட்டும்தான் போகணும்னு சொல்லுவாங்களே தவிர அவங்களோட சேர்த்து எங்களையும் நீங்க சேர்த்துக்கணும்னு ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறது. இதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க தான் முற்றிலுமான நம்ப மறுப்பவர்கள், முற்றிலுமான நயவஞ்சர்களா இருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து கடவுளிடம் செய்த உடன்படிக்கையை வந்து மீறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் ஒரு வசனம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். 2:100 சொல்றாரு, 2வது அத்தியாயத்துல, ஓர் உடன்படிக்கை செய்து அதனை பேணுவதாக அவர்கள் வாக்குறுதி அளிக்கும் போதெல்லாம் அவர்களில் சிலர் எப்பொழுதும் அதனை அலட்சியம் செய்கின்றனர் என்பது ஓர் உண்மை நடப்பல்லவா? உண்மையில் அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்ளவில்லை. என்ன அப்படின்னா இந்த உடன்படிக்கையை செஞ்சுட்டு எல்லாருமே நாங்க வந்து ஒரு கடவுளை மட்டும்தான் வழிபடுறோம் அப்படிங்கிற உடன்படிக்கையை செஞ்சுட்டு இங்க வந்து மாறிடுறாங்க பாத்தீங்களா. மாறும்போது அவங்க தான் வந்து நம்ப மறுப்பவர்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆன்மா வந்து முழுமையா நம்பிக்கை கொள்ளவில்லை, அதிகமானோர் நம்ப மறுப்பவர்களா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா இப்ப விதி அப்படிங்கிறது எப்படி கடவுள் தீர்மானிக்கிறார் அப்படின்னா, அந்த கடவுளின் அறிவுக்கு ஏற்ப இந்த ஆன்மா வந்து வழி நடத்தப்படும், இல்லை இந்த ஆன்மா வந்து வழி தவறி செல்லும் அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய நெற்றியிலுமே வந்து சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது வந்து முத்திரை குத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாரு. ரைட்டு, நீங்க உடன்படிக்கை செஞ்சிட்டீங்க, நம்ம கடவுளை மட்டும்தான் வழிபடணும், அங்கிருந்து வாரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் வந்து சாத்தானும் கடவுளா இருக்கக்கூடியதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறத வந்து கடவுள் வந்து கொடுக்கிறார். அப்பையும் நீங்க என்னை மட்டும் வழிபடுறீங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப வந்து இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க, இப்ராஹிம் நபி வந்து இந்த ஆன்மா வந்து சொர்க்கம் போகும், இந்த ஆன்மா வந்து வழிநடத்தப்பட்டது அப்படிங்கிறது கடவுளுடைய அறிவுபடி தெரியும், கடவுளுக்கு தெரியும் இப்ராஹிம் நபியை பத்தி. ஆனா அது போக என்ன செய்யறார் அப்படின்னா வேறு வார்த்தைகளின் மூலமாக மறுபடியும் அவரை வந்து கடவுள் வந்து வழி நடத்துறார். அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 21:51 சொல்றாரு, 21வது அத்தியாயத்துல 51வது வசனத்துல இப்ராஹிம் நபியை பத்தி, அதற்கு முன்னர் இப்ராஹிமுக்கு அவருடைய வழிகாட்டுதலையும் புரிந்து கொள்ளும் தன்மையையும் நாம் கொடுத்தோம், ஏனெனில் அவரை பற்றி நாம் முற்றிலும் அறிந்திருந்தோம். அதாவது இப்ராஹிம் நபி வழி நடத்தப்படக்கூடியவர் தான், முற்றிலும் சரணடைந்தவர் தான் அப்படிங்கிறது கடவுளுடைய அறிவின்படி அவருக்கு தெரியும். அதுக்கு கீழே ஃபுட்நோட் கொடுத்துருக்காங்க, கடவுளை கண்டுபிடிக்கும் அளவுக்கு இப்ராஹிம் நபி அளவு சாமர்த்தியசாலியாக இருந்தாரா அப்படின்னா, அவருடைய அறிவு வந்து கடவுளை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததா அப்படிங்கிறத கேட்கிறாரு. அல்லது அவர் காப்பாற்றப்பட தகுதியானவர் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தால்
அவர் அந்த அறிவுத்திறனை அவருக்கு அளித்தாரா? இப்ப வந்து இப்ராஹிம் நபி வந்து அந்த அறிவை பெற்றிருக்கிறாரா இல்ல அந்த அறிவை கொடுத்தது கடவுளா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இப்போது வெளிப்பட்டுள்ளபடி நம்மிடையில் மீட்சிக்கு தகுதியானவர்களை மீட்டுக் கொள்வதற்காகவே இந்த முழு உலகமும் படைக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் மற்றும் ஜின்கள் ஆகிய கலகக்காரர்கள் அனைவரும் அல்லாவின் சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்று வானவர்கள் யோசனை கூறிய பொழுது அல்லாஹ் கூறினார், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். அதே நேரத்தில் ஒரு தெய்வமாக சைத்தானின் தகுதியின்மையை இவ்வுலகம் நிரூபிக்கின்றது. அப்படி இருக்கும்போது இப்படிதான் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டமா இருக்குது. ஒண்ணுமேல இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை எனக்கு யார் முதல்ல சொல்றான்னா எங்க அண்ணன் சொல்றாரு. எங்க அண்ணனுக்கு முதல்ல சொல்லும்போது அவர் வந்து உடனே ஏத்துக்கல, ஏ போப்பா நீங்க என்ன எல்லாம் இவ்வளவு வரலாம் ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டு வராங்க, நீ வந்து புதுசா குரானை மட்டும்தான் பண்ண, அவங்க உடனே ஏத்துக்கல. இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உடனே ஏத்துக்கிறேன். இப்ப இவருடைய குழந்தைகள் வரும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து சாதகமா இருந்துருது அப்படின்னா, இப்ப இவங்கெல்லாம் சப்மிஷன் நீங்க ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்களான்னு சொன்னா கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா அல்லாவுக்கு தெரியும் இந்த ஆன்மா வந்து சொர்க்கமா நரகமா இது நேரான வழியில செல்லுமா அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அறிவின் அடிப்படையில தான் இருக்குது. அப்ப வேற எப்படி உங்களுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா, இப்ராஹிம் நபிக்கு அறிவு இருந்ததா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அந்த பலதெய்வ கோட்பாடுல இருந்திருக்க மாட்டீங்க. போலி தெய்வ வழிபாடு செய்யக்கூடாதுங்கிறது உங்களுடைய ஆன்மா நினைத்திருந்தால் கடவுளுக்கு அது தெரியும் போது அவர் உங்களுடைய இந்த சூழ்நிலையின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா வந்து கடவுள் வந்து அவருக்கு அர்ப்பணித்துக் கொண்ட ஊழியர்களா நம்மளே தேர்ந்தெடுக்கிறார். சோ இதுல நீங்க கர்வம் கொள்வதற்கோ பெருமை கொள்வதற்கோ விஷயமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அறிவின்படி அவர் நம்மளே தேர்ந்தெடுத்திருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்காரு, அவ்வளவுதான். இதுக்கு இன்னொரு உதாரணத்தையே சொல்றாரு. விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லும் போது யூசுப் நபியை பத்தி சொல்றாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், எகிப்திய கணவானின் மனைவிக்கு அவங்க வந்து கள்ள உறவு கொள்ளும் போது வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து செயலிழந்துட்டாரு. அந்த இடத்துல வந்து அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டாரா இல்லது கடவுள் காப்பாற்றினாரா அப்படிங்கும் போது கடவுள் காப்பாற்றாரு. அவருடைய அந்த பாவத்திலிருந்து விழாம திசை திருப்புறாரு கடவுள் யூசுப் நபியை. ஏன்னா யூசுப் நபியோட ஆன்மா வந்து வழி நடத்தப்பட்ட கூடியதா இருக்குறங்கிறது அல்லாஹ்வுடைய அறிவுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத எது நம்ம கத்துக் கொடுக்குதுன்னா இந்த குர்ஆன் தான் கத்துக் கொடுக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம உடன்படிக்கை செஞ்சுட்டோம். அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், 36 நம்மள்கிட்ட வந்து கடவுள் வந்து உடன்படிக்கை செய்திருக்காரு அப்படின்ட்டு. அந்த உடன்படிக்கையை நீங்க அலட்சியம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் 3:79 சொல்றாரு, நீங்க அற்ப விலைக்கு வணிகமும் செய்திடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையுமே அப்படிங்கிறத கடவுள் நம்ம கத்துக் கொடுக்குறாரு. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தூவில். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாவின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவர் மட்டுமே கடவுள் என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். இன்ஷால்லா தொடர்ந்து 2வது உரையில் இறை தண்டனை அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்ப்போம். 6:58 சொல்கிறாரு, கூறுவீராக, கொண்டு வருமாறு என்னிடம் நீங்கள் சவால் விடுகின்ற அந்த தண்டனையை நான் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மொத்த விஷயங்களும் நெடுங்காலத்திற்கு முன்னரே முடிந்து போயிருக்கும். தீயவர்களாக இருப்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் மிகவும் நன்கறிவார். அதுவாது நிறையா பேர் நம்ப மறுப்பவர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்களே இந்த தண்டனையை வந்து கொண்டு வாங்க, தண்டனைனா ஏதாவது ஒரு தண்டனை மூலமாக வந்து கடவுள் வந்து எங்களை வந்து தண்டிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த தண்டனையை நான் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மொத்த விஷயங்களும் நெடுங்காலத்திற்கு முன்னரே முடிந்து போயிருக்கும். இது வந்து கடவுளுடைய நாட்டமார், கடவுள் எப்போ வந்து நாடுறாரோ அப்போ தான் உங்களுக்கு இறை தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் ஒரு தனிநபர் ஆன்மாவோ இல்லை அப்படின்னா ஒரு இடத்திலோ கடவுள் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து நரகத்தின் தண்டனையை வந்து முன்னாடி வந்து சிறிதளவு சுவைக்க செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ பூகம்பமாக இருக்கட்டும், இல்லை வெள்ளமாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னு சொன்னால் பஞ்சமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆன்மா தனி ஆன்மா சார்ந்த விஷயமா இருக்கட்டும், உடல் நலக்குறைவு இந்த மாதிரி இது கூட வந்து நம்ம வந்து தண்டிப்போம் அப்படிங்கிறது விஷயத்த சொல்கிறாரு. கொண்டு வருமாறு என்னிடம் நீங்கள் சவால் விடுகின்ற அந்த தண்டனையை நான் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால், அது என்கிட்ட இருந்துச்சாக்கும் நான் முன்னரே நெடுங்காலத்திற்கு முன்னரே எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருப்பேன். தீயவர்களாக இருப்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் மிகவும் நன்கறிவார். அந்த விஷயம் வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது, கடவுள் எப்போ அதை நாடுறாரோ அது அப்போதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து
சொல்றாங்க. ரெண்டாவது 28:84 சொல்றாங்க, நன்னெறிகள் புரிகின்ற எவராயினும் மிக மேலான வெகுமதியை பெறுகின்றார். பாவங்கள் செய்கின்றவர்களை பொறுத்தவரை அவளுடைய பாவங்களுக்கான தண்டனை துல்லியமாக அவளுடைய காரியங்களுக்கு சமமானதே ஆகும். தொடர்ந்து 86 சொல்றாரு, இந்த வேதம் உமது வழியில் வரும் என நீர் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை, ஆனால் இது உம் இறைவனிடமிருந்துள்ள கருணையாகும். எனவே நம்ப மறுப்போருடன் நீர் அணி சேரக்கூடாது. நன்னெறிகள் புரிகின்ற எவராயினும் மிக மேலான வெகுமதியை பெறுகின்றார். இப்ப என்ன அப்படின்னா, நீங்க கடவுளை மட்டும் வழிபட்டு கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நீங்க நன்னெறியான விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வெகுமதி நீங்க வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுல ரொம்ப மேலானதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. பாவங்கள் செய்கின்றவர்களை பொறுத்தவரை அவளுடைய பாவங்களுக்கான தண்டனை துல்லியமாக அவளுடைய காரியங்களுக்கு சமமானதே ஆகும். இப்ப என்னன்னா, நன்கு பலமான ஒரு ஆன்மா வந்து ஒரு பெரிய மாநகரத்தை காட்டிலும் பெருசா இருக்கும், அதை வந்து அளவிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க தூதர். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தராசில் வந்து என்ன பாவங்கள் செய்கிறீங்களோ அந்த பாவத்திற்கு சரியானது துல்லியமாக தான் அந்த தண்டனை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறார். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய கடவுளை மட்டும் அர்ப்பணித்து வழிபடக்கூடிய நன்னெறியான விஷயங்கள் புரிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து அந்த வெகுமதியை வந்து நீங்கள் கற்பனை செய்யவே முடியாது அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பூமியும் வானமும் நீண்டிருக்க அளவுக்கு சொர்க்கத்தை வந்து உங்களுக்கு நான் வந்து உருவாக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனா தண்டனையை சொல்லும் போது துல்லியங்கிறார், அந்த வார்த்தையை ரொம்ப நம்ம நோட் பண்ணணும். அவளுடைய பாவங்களுக்கான தண்டனையை துல்லியமாக அவருடைய காரியங்களுக்கு சமமானதாக, நீங்க என்ன பாவங்கள் செய்கிறீங்களோ அந்த பாவத்துக்கு துல்லியமாக தான் நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இன்னும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்க ஒரு நல்லது செய்யறீங்கன்னா 1:10, ஆனா தீமை செய்றீங்க அப்படின்னு சொன்னா 1:1. உங்களுக்கு பாவங்களுக்கான தண்டனை 1 செஞ்சா அதுக்கு உண்டான கிரெடிட் 1 தான் இருக்குது. ஆனா நீங்க கடவுளை மட்டும் வழிபட்டு அதற்கான வெகுமதியை பெறீங்கன்னு சொன்னா 1:10 இருக்குது. அப்ப இதை எப்படி நீங்க இந்த வசனத்தை படிக்கும்போது எப்படி நீங்க உணரலாம்னா, கடவுளோட கருணையை பாருங்க. உங்களை மட்டுமே வழிபடுவோம்ட்டு அங்க நீங்க சொல்லிட்டு இங்க வாரீங்க, உங்களுக்காண்டி இந்த பூலோக சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துறாரு, ஏற்படுத்தி எல்லா சூழ்நிலைகளுமே வந்து உங்களை வந்து கடவுளை மட்டும்தான் வழிபடணும்னு உங்களுக்கு வாய்ப்புகளை வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நீங்க வந்து பலதெய்வ கோட்பாடுலையோ இல்ல வந்து நம்ம சொல்ற மாதிரி நபிமார்களை வந்து அல்லாவுக்கு இணையா நீங்க புகழ்ச்சி செய்யறதும் தவறுதான். அப்படி நீங்க செய்யும் போது அந்த விஷயத்துக்கெல்லாம் கடவுள் வந்து உங்களை வந்து 1:10 தண்டிக்கல, 1:1 தான் தண்டிக்கிறாரு. இதுதான் வந்து கருணையாளர், அவருடைய தனித்துவமான பண்பு கருணையா இருக்குன்னா இப்படிதான் நம்ம படிக்கும் போது புரிஞ்சுக்கணும். அப்ப சிந்திச்சு பார்க்க சொல்றாரு. அப்ப அல்லாவுடைய கருணை வந்து ரொம்ப மகா பெரியதா இருக்குது, அளப்பெரியதா இருக்குது, அதை வந்து நம்ம வந்து கணக்கிடவே முடியாது. அந்த பண்பு கடவுளுக்கு மட்டும்தான் வரும். தொடர்ந்து சொல்றாரு 86, இந்த வேதம் உமது வழியில் வரும் என நீர் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை, ஆனால் இது உம் இறைவனம் இருந்த கருணையே ஆகும். எனவே நம்ப மறுப்பொருள் நீ அணி சேரக்கூடாது. நான் முதல் உரையில சொன்ன மாதிரிதான், என்னுடைய சிந்தனைகள் வந்து புலிதெய்வ கோட்பாடுல இல்லாம இருந்திருக்கும், அந்த அறிவு இருக்கும், ஆனா அதுக்கப்புறமும் இந்த இது வாய்ப்பை கொடுத்து அவன் கரெக்டா செய்யறானா அப்படிங்கறத பாக்குறது கடவுளுக்கு தெரியும். இல்ல அப்படின்னா, ஒரு மனைவி கணவன் மூலமாக வந்து அல்லாவின் மூலமா தேர்ந்தெடுக்கப்படலாம், இல்ல பெற்றோர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படலாம், இல்ல சொல்லக்கூடிய விஷயங்களின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படலாம், அது வந்து அவருடைய அறிவின் அடிப்படையில தான் இருக்குங்கிறார். அதுதான் விதியா இருக்குதுங்கிறார். அதுக்குத்தான் நம்ம ரெண்டு உதாரணத்தை சொல்றோம். அந்த இடத்துல வந்து அவர் வந்து யூசுப் நபி வந்து தம்முடைய காமத்தை கட்டுப்படுத்தி கொண்டாரா, இல்ல கடவுள் அந்த பாவத்திலிருந்து வீழாம அவரை திசை திருப்புறாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல அவர் வந்து நீங்க வந்து பர்டிகுலரா வந்து அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது யூசுப் நபிய, ஏன்னா அது வந்து அல்லாஹ்வுடைய நாட்டமா இருக்குது, கொண்டு போறாரு, இது என்னுடைய அர்ப்பணித்து கொண்ட ஊழியரா அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் தெரிஞ்சிருந்தனால அவர் அதை செய்யக்கூடாம தடுக்கிறாரு. சோ நீங்க அல்லாஹ்வுடைய நன்னெறியான விஷயங்களை அல்லாஹ் மட்டும் அர்ப்பணித்து கொண்டு நீங்க நெருங்கி போய்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கடவுள் வந்து உங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பு தருவார், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அதுக்கு வந்து நீங்க வந்து முழுமையா அர்ப்பணிக்கப்பட்டவரா இருக்கணும். கடவுளை மட்டும்தான் நான் நினைப்பேன், கடவுள்கிட்ட மட்டும்தான் நான் கேட்பேன். ஒரு இடத்துல சொல்லும்போது, ஒரு இடத்துல எகியா நபியை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் வந்து பகல் முழுவதும் துதிக்கக்கூடியவராகவும் இரவு முழுவதும் தியானிக்கவராகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, நீங்க வந்து எப்பொழுதுமே கடவுளை மட்டும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். கடைசி திரும்ப வந்து நிற்கும் போது அதுதான் வரும், லாயலாக இல்லலா தான் வரும். போறீங்க, உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வருது,
உங்க வீட்டுல யாருக்கோ போறீங்க, குழந்தைக்கோ மனைவிக்கோ யாருக்கோ போறீங்க, போகும்போது மெடிக்கல் ரிப்போர்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல வந்து இல்ல ஒண்ணும் இல்ல சாதாரணம் ஆயிடுச்சுன்னா யாராவது அல்லாவுக்கு நன்றி சொல்றீங்களா? கிடையாது. அந்த சந்தோஷத்துல நம்ம மறந்துடுவோம். அப்ப துதிப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. கடவுளை நினைக்கணும், சுபஹான் அல்லாஹ் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இதெல்லாம் நீங்க எப்ப நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் நீங்க அர்ப்பணித்து கொண்ட ஊழியரா ஆக முடியும். அப்படி இருக்கும்போது கடவுளுடைய சாம்ராஜ்யத்துல உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி தான், கிடையவே கிடையாது. நீங்க எங்க ஒரு தவறு செய்தாலுமே கடவுள் வந்து அந்த தவறை வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுவாரு. உங்களை வந்து அவருடைய சாம்ராஜ்யத்துல கொண்டு வரதுக்கு எல்லாமே கடவுள் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்ஷா அல்லாஹ் நாமளும் அல்லாவுக்கு அர்ப்பணித்து கொண்ட ஊழியர்களா இருக்கணும். ஏன்னா சொல்லும்போது பயான்ல சொல்லும்போது சொல்றாங்க அப்படிலாம் வந்து யாராலையும் வந்து தொழுகையில வந்து ஒரு சிந்தனை இருக்க முடியாது, அப்படிலாம் கிடையாது. நீ எந்த அளவுக்கு கடவுளை நெருங்கி போறீங்களோ கண்டிப்பா அது பாசிபிள் தான். கடவுளை மட்டும் நினைச்சு உங்களால வந்து தொழுக முடியும், அந்த சிந்தனைகளை மாத்த முடியாதுலாம் கிடையாது. நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்களா அந்த சூழ்நிலையை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. அதுதான் இந்த இடத்துல சொல்லும் போதும் விதியில சொல்லும் போதும் சொல்ற சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் நாமளும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து கொண்ட ஊழியர்களா முழுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் உரையை முடிக்கிறேன். ஹக்கீம் சலாம்.